சிராக் குட்டி இதான் இந்த எடுத்து போலியா? அது அது எடுத்துக்க போறது காட்டுறதுக்கு காட்டுங்க. கூரல் மீன் என்ற நேம் தனங்களே தெரியும். அதாவது தங்க மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல உலகத்திலேயே பல கூடிய மீன் அதில் யூஸ் பண்ணுற மீன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நேரடியாக பார்த்தோம் தங்க கடலில் இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுற மீன்? யார் டூரிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஒரு மீன் 75,000 ஒரு மீன் 75,000 போகுமா? நான் தென்னை மரத்தை தூக்கி அடிக்கிற மாதிரி தூக்கி வைக்கிற போட்டு இப்படியான ஒரு வாடி அமைப்பு இருக்கிற ஒரு மீனவ இடம் தீவுக்குள்ள வந்த மாதிரி என்ன அதுக்குள்ள கவரேஜ் இல்ல. சந்திக்கிறோம். இப்ப நாங்க ஒரு பீச்ல நிக்கிறோம். என்ன பீச்? உகந்த பீச்ல நிக்கிறோம். உகந்தைக்கு வந்திருந்த இடத்துல வந்து உகந்த பீச்ல ஒரு மீன் செட்டா புடிச்சிட்டு இருக்காங்க. வந்து மீன் கடல் கழுத்தின் கொவ்வால் திருக்கியம் அப்படி இப்படி. அதாவது முக்கியமான மீன் கொடுவா ஒரு கிலோ 5,000 ஒரு கிலோ 5,000 அப்படின்னு சொல்லி மீன்கள் பட்டுட்டு இருக்குது. ஸோ அதனால இவ்வளோ கொஞ்சம் மென்னு நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்து வெயிட் பண்ணி பார்க்கப்போ மீன்களோட கொஞ்சம் நம்ம பிரியர்கள் அதனால இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். நிறைய போட்டுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கு நின்று அந்த போட்டில் என்னென்ன வகையான மீன்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்களோட மற்ற பயணங்களை தொடர்றோம். சரி, தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய வித்தியாசமான மீன்கள் வரலாம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்கள் கொஞ்சம் போட்டில் வந்து எடுத்து வந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மீன் இருக்கின்றது தெரியா? போய் கிட்ட போய் பார்ப்போம். திருக்க மீன் வந்து பட்டிருக்குது. போட்டில் வந்து எடுத்துக்க வந்திருக்கிறாங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த மீன் ஒரு கிலோ 5,000-4,000 போகுமா? கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோகிராம் இருக்கக்கூடிய மீன் தண்ணி வந்திருக்கிறது. அண்ணன் இருக்கிறது திருக்கு. அங்கேயும் ஒரு போட் வந்திருக்குது. இதில் இதில் ரெண்டு கண் வச்சு ரெண்டு தலை கடல் விராலா கழுத்தியா? சரியா, பெரிய நல்ல பெரிய வகை மீன். அடுத்தது இங்கே இருக்கிற மக்கள் வந்துக்கிட்டு தமிழும் சிங்களும் சேர்ந்து பேசுகிறாங்க. தமிழும் சிங்களும் சேர்ந்து பேசுகிறாங்க. ரெண்டின மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. சுறாவை
எத்தனை கிலோகிராம் இருக்குது? அளந்து அளந்து நிமித்தம் எடுத்து போடுறாங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு போட் வருது. இப்படி ஃபுல்லாக நிறைய போட்டு எல்லாருமே மீன் எடுத்துகிட்டு வராங்க. அங்கே உள்ளுக்கிறது எடுத்துகிட்டு வராங்க. அடுவரம் தேவாலி பயிட் அதுக்கான 36 கிலோகிராம் அந்த மீன் இருக்கு. இங்கே நிறைய மீன் இருக்கு. திருக்கு நிறைய திருக்கம் இருக்குண்ணே, நிறைய திருக்கு. அங்கே ஒரு போட் வந்தா போல் இருக்குது. என்ன இன்றைக்கு நாங்கள் வந்த இடத்துல ஒன்றுக்கும் சம்மந்தம் இல்லாமல் மீன் வீடியோ ஒன்று வந்திருக்குது. திருச்சியில் வந்து நிறைய திருக்கு, நிறைய வகை திருக்கறிக்கிறாங்க. ஓ, நெடிய திருக்கறிக்கு, சின்ன திருக்கறிக்கு. நாங்கள் வந்து நிறைய மீன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன். எல்லா திருக்கு மீனையும் பேரும் உங்களுக்கு புதுசாக இருக்கு. நீங்கள் இப்போ தானே வந்து பார்க்குறீங்க? ஓ, மீன்களை வந்துட்டு இப்போ தானே வந்து பார்க்குறேன். திருக்க வந்து வேறு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக திறக்க இருக்குது. அங்கே அந்த போடுற மீன்களை வந்து ஏற்றி முடிச்சுட்டாங்க. இங்கே இது வந்துட்டு மூணாவது போட். இதுலேருந்தும் எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இந்த சைடில் அந்த மீன்கள் தான் படணும். அதே திருக்கு, அதே அமைப்பில் இருக்கிற மீன்கள் தான் வந்திருக்கணும். இன்னும் போட்டு கிட்ட போகல, இழுத்துட்டு இருக்கிறாங்க. பாப்போம், கிட்ட போய் பார்க்க வேண்டியதான் மீனா அப்படி என்று சொல்லு. அது ரெண்டையும் விட இந்த ஒவ்வொரு முள்ளும் பின்னி அடிச்சு ஒரு ஆள் அடிச்சு விழுத்தா அந்த இடத்துல அப்படியே பின்னாடி எல்லாருக்கும் இதே திருக்க கிடைச்சிருக்குறேன்னே போய் பார்த்துட்டு வாங்க. இருக்கு பல்லன் சுரம் சரி. இங்க வந்துட்டு இவர் தான் பொஸ்ஸன் நினைக்கிறேன். அங்கேயும் ஒரு போட் வருது, வெயிட் பண்ணுவோம். பொஸ்ஸன் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க வந்துட்டு இந்த ஊர் தானா? இந்த ஊர் பொத்தியில. பொத்தியில இருந்து வந்து இங்க வந்து வியாபாரம் மீன் எடுத்துட்டு போறேன். நீங்க உங்களுக்கு எத்தனை போட் இருக்குது? 15 போட் மட்டும் இருக்கு. உங்களுக்கு எத்தனை? எல்லாம் படும். பெரிய மீன்கள் இருக்குது. இப்ப ஒரு கொடுவாண்ட ஒரு மீனை பார்த்தோம், ஒரு சைடு தங்க கடல்ல இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ற மீன்? யாரு எடுப்பாங்க?
பெரிய மீன் ரெண்டு மூணு போயிச்சு ஒரு 15 கிலோ அப்படி அப்படி என்று சொல்லி எப்படி பிரைஸ் போகும்? ஒரு மீன் 70,000 போகுமா? இப்போ நீங்கள் அதை எடுத்துருக்கிறீங்க, அது உங்களுக்கு ரெண்டு மீன் கிடச்சிருக்குது. ரைட், வாங்க, உங்களோட போட் ஒன்று வந்துருக்கியாக்க, அதையும் பார்ப்போம். வேணே இன்னொரு போட் வந்துருக்குது. இப்படித்தான் இவரது வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு மீனை 75,000 என்ற குழந்தைங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னே மீனவர்களுக்கும் அவங்களுக்கு உரியது கிடச்சிருக்குதும், அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கும் உரிய மீன்கள் கிடைக்கக்கூட எல்லாருடைய வாழ்க்கையும் வந்துட்டு நடக்கிறாப்புல இருக்கும். கையோண்டு போங்கல. ஓன்லைன் போகிற வர எப்படி தானே பண்ணலாம்? ஓன்லைன் போகிற வர எப்படி உடதா பங்க கூட கேடு முன்னர் வந்து உடதா பங்க வந்து அதிக அளவான திருக்க மீன்கள் தான் நிறையப்பட்டிருக்குது. கடல் கழுத்தி, அடுத்தது சுறா மீன், அடுத்தது நிறைய திருக்க மீன் தான் எல்லா போட்லேயும் வந்திருக்குது. இந்த திருக்கையில் எவ்வளோ போக மாட்டேங்கிற இந்த திருக்கை வந்து இந்த திருக்கை எவ்வளோ மஜா போகும் இது? எவ்வளோ விலைக்கு போகுது? ஆஹா, இதில் இந்த திருக்கை என்ன திருக்குன்னு சொன்னால் வவ்வாலி திருக்கை மண் திருக்கை மண் திருக்கை இது. ஆஹா, எவ்வளோ போகும் இது வந்துட்டு இப்போ சாதாரணமாக? 200-300 போகும். 200-300 அப்படி போகும் பண்ணு. ஆஹா ஹா, கிட்டத்தட்ட இதான் இதில் மேக்ஸிமம் பெரிய சைஸ் தானே? 50 கிலோ 60 கிலோ 60 கிலோ 100 கிலோ எல்லாம் இருக்கேனே. ஆஹா, இந்த குஞ்சு வாழ்க்கை எவ்வளோ எவ்வளோ பெரிய செஞ்சுன்னா தென்னாம்பரிய வாழ்க்கை வந்து அது எப்படி பெரிய பாரு. இந்த வாழ்லாம் சின்ன சின்னவா, ஆனால் பெரிய பெரிய நான் பார்த்த அந்த பெரிய திருக்கிற வாழ்லாம் எப்படி இருந்துச்சு? கடும் பெரிய கடும் பெரிய திருக்கியா இருக்கு, முத்தின திருக்கியா இருக்கு, முத்தி நெருக்கியா இருக்கு. சக்கி பங்கு நிறைய பெரிய மீன் வாங்க கழிவுகள் இன்னைக்கு முதல் நிலை பிரைஸ் இது இப்படியே போய் போய் கடைசி கடைக்கு போய் சேரணும். வலையா கிடைக்கும். சரி, இன்னும் போட் வாரத்துக்கு இருக்குதா? இன்னும் போட் வாரத்துக்கு இருக்கு, அவன் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே அதே மீன்கள் தான் தொடர்ச்சியாக கிடச்சிட்டு இருக்குது. அந்த திருக்கை கெளுத்தி கடல் கழுத்தி அப்படின்னு சொல்லி அந்த அவடத்து ஒரு சுறா ஒன்று வந்துச்சு. இப்போ அங்கே அந்த சுறா எடுத்து காட்டுங்க, வித்தியாசமான சுறா ஒன்று வந்துச்சு. அந்த சுறாட பேர் என்ன? அந்த அந்த முகம் இதை அரிக்கிறது, அண்ணன் அரிக்கிறது. ஆ, அந்த முகம் வித்தியாசம் இருக்கு. மண் திருக்கையாம் இது வந்துட்டு, ஓலவாள திருக்கு அதை வந்துட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஓ, பெரிய பெரிய மீனவிலாவே இருக்குதுங்க. இந்த கிரிக்கெட் இருக்கு போட்டை அந்த உடம்பு பிறட்டக்கூடிய வாழ். மாமா, எங்க நீங்க? நீங்க உட்காந்து அனுப்பிக்கிறீங்க. ஏண்டா பாக்குறோம், இங்க தமிழ் பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, முஸ்லிம் மக்கள் 90-90 அப்ப இது வந்துட்டு சிங்கள மக்களிடம் இல்லையா? இதுக்கு சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் எல்லாம் ஒரு
ஒரே எல்லாரும் ஒரே ஒரே அளவு தான். எல்லாம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தான். மாமா எவ்வளோ காலம் எடுத்து சொல்லிச்சுருங்க? நான் வந்து ஒரு 35 வருஷம் மட்டும் 35 வருஷம் மீனவனா தான் இருக்கிறீங்களா? உங்களோட ஃபேமிலி எல்லாம் மிஞ்சியா இருக்கீங்க? குடும்பம் வீட்டில் வீட்டுன்னு சொன்னா பானமே இல்லை. பானமே இல்லை. நீங்க இங்க வார தொழில் செஞ்சுட்டு பானமைக்கு போற? ஒவ்வொரு நாளைக்கு மந்து போற? ஒவ்வொரு நாளைக்கும் இல்லை. அந்த கிழமைக்கு ஒரு 15 நாளைக்கு போறோம். எங்க தங்குறீங்க? இங்க வந்துட்டு வலை போட்டு இழுக்கிறது இல்ல. உள்ளுக்கு தம்பளை போடுறது அந்த வலையோட பேர் என்னமாமா? போட்டு திருக்க வலை. இங்க உங்களோட ஏரியாவில கடும் கூட மீன் கிடைக்கிறது? என்ன மீன் கிடைக்கிறது? ஏற்றுமதி செய்யறதா நீங்க? எங்க எங்க அனுப்புறீங்க? மொத்தமா ஏற்றுமதி செஞ்சுட்டு இப்ப உங்களோட ஏரியாவில வந்து நீங்க அதிக அளவா இந்த ஏரியாவில பிடிச்ச மீன் சொன்னா என்ன மீனை பிடிச்சிருக்கீங்க? ஒரு நாளைக்கு 10,000, 15,000, 8,000 கிலோ வருது. கிலோகிராம் இப்படி பிடிச்சிருக்கிறீங்க? அந்த டைம்ல கடை சந்தோஷம் இருக்கு. இந்த டைம் எப்படி மீன் கிடைக்குது? பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் வருது. திருக்காம இருக்கு. திருக்காம இருக்கு. இதோ மீன் வருதான் போல. ஒரு நல்ல மீன் வருது. நல்ல மீன் வருது. அப்ப இந்த இடத்துல நீங்க கிட்டத்தட்ட 35 வருஷமா உங்களோட தொழில செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க கடலுக்குள்ள போறாள? நான் போன ஒரு 50 வயசு மாட்டில் போனேன். 64 வயசு மாதிரியே இல்லை மாமா. சிராக்குட்டி இதன் எடுத்து போலியா? அது எடுத்துக்க போறதுக்கு காட்டுங்க. இப்போ 50 கிலோ அப்படின் இருக்கிறது. தூக்கிட்டு போறாங்க 50 கிலோ. ஸோ இப்படி ஒரு 3 நாள் மீன் படுத்து இருக்குது. இது 45 கிலோகிராம் இருக்குது. இந்த முள் இருக்கிறது இதே முள் மான இது போல கலட்டி போட்டுதான் படிக்க நாம போப்பா. அது போல விஷயம் ஒன்றும் கிடையாது. விஷயம் அப்படி அப்படி ஒரு விஷயமா இருக்கு. ஓ, ஆள் தூக்கி கொண்டு வாங்க எடுத்து பண்ணி முள் அடிக்கா நம்ம ஆளை தூக்கி தான் கொண்டு போகணும். அப்படி விஷயம் அப்படி விஷயம் முள்ள காட்டி போட்டாங்க. மாமா கிட்ட கேட்டிருந்தோம், இந்த திருக்க மீன்ல வந்துட்டு ஒரு வகையான முள் இருக்குதாம். அது வந்துட்டு பட்டா கடும் பயங்கரமா இருக்கு மாமாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாமா. எங்கட மக்களுக்கு என்ன தெரியாதா? நாங்களும் போறோம் மீன் கிட்டோ. மீன் வந்ததுக்கு முள் பட்டா நம்ம உடனே ஆஸ்பத்திரி நம்ம அடிஞ்ச வருஷத்துக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஊசி அடிச்சு தானே ஆளை காப்பாற்றுவோம். அவ்வளோ விஷம். அவ்வளோ விஷம். ஆள் உயிர் போகக்கூடிய அளவு இல்லை. உயிர் போல ஆளை ஆளு கிடைக்கா பிறண்டு கொண்டாங்க. அந்த சீர்நிலை விளைஞ்சிருவாங்க. அவ்வளோ ஆளை நம்ம பிடிச்சி கிடிச்சு தான் கொண்டு போகணும். கொண்டாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போய் அங்கே இங்கே சாடிச்ச போதும். அதுக்கு அந்த ஊசி அடித்து போட்டு தான் சரியாகும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்படி மீன் பட்டிருக்கு? அந்த முள் பட்டிருக்கு. முள் பட்டு எத்தனை முறை கொண்டு போயிருந்தாங்க? நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க? நான் போல நம்மளோட பொடியில் கொண்டு வரோம்ல பட்டு இப்படி பறஞ்சு அங்கே உடனே அப்படி பிடிச்சி அப்படி கொண்டு வாங்க கொண்டு தான் வட்டிக்கிட்டி எல்லாம் வட்டிக்கிட்டி எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு நடக்கிறேன். பட்டு ஆளை உடனே கொண்டாரா? வெளியே போனது இல்லையா? வெளிநாடுகளுக்கு போனது இல்ல. நாட்டோட இருந்துட்டு ஆனா உண்மையா உங்களுக்கு 64 வயசு அப்படின்னு சொல்றது உண்மையா விளங்கல். ஏன்னா நீங்க மீனவன் அவட்ட திரிக்கிறதால கடும் அந்த உஷாரா இருக்கீங்க. எங்கட ஏரியாவில் வந்து 64 வயசா வேண்டாம்.
கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் சவுத்து போயிருப்பாங்க. நீங்கள் கடும் உஷாராக இருக்கிறீர்கள். இப்போ 40-30 வருஷமாக கடலுக்குள்ளே போய் வந்திருக்கிறேன்னு சொல்லி அதுக்குள்ளே ஏதாவது அதிசயமான நிகழ்வுகளை கண்டிப்பாக கடைசியாக வருஷம் 40 வருஷம் ஆகக்குள்ள கடல் நான் போட்டில் பிறண்டு போய் அப்படியே போய் அங்கே கூட பிள்ளையன்றில் பார்க்குவாங்க. தகுனையில் அம்மா கரையாருந்து நீங்கள் கரையாருந்து யார் யார் போகணும் எத்தனை பேர் ஆக்கள் போகணும் அந்த ஏரியா கொண்டு போய் சுனாமி சுனாமிக்கு போறதுதான் இந்த வாடி எல்லாம் ஒரு கட்டுப்பாடு வருஷம் இருக்கிற அம்மாமா இவ்வளத்துல கிட்டத்தட்ட 88 ஆண்டுல இருந்திருக்கீங்க மாமா. 88 ஆண்டுல இருந்து மாமா இருக்கிற நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கீங்க நீங்க. சரி மாமா சந்தோஷமா இருங்க. நாங்கள் சரி மாமா சந்தோஷமா இருங்க. நாங்களும் போய் வாரோம். புற ஒரு சிரமம் தான் மீட் பண்ணுவோம். ஓ நாங்கள் உகந்தைக்குள்ள உள்ளுக்கு போய் வாரோம் உங்களோட இதற்குள்ள. சரியா சரியா அது வந்துட்டு அந்த மீன் 32 கிலோகிராம் இருக்குதான். வேதாப்படியை தூக்கிட்டு போயிடுவாங்க. இனி நாங்கள் வந்து இந்த துண்டுக்கு நிறைய இடங்களுக்கு போயிருந்தோம். ஏன்னா மீன்கள் வந்துட்டு பட்ட வீதம் குறையத்தான் இருந்துச்சு. இவங்களே கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வாலில் தான் முள் இருக்குது. அண்ணன் வெட்டிருக்காங்க வெட்டிருக்கிறாங்க. போட்டில் ஏற்றக்க வெட்டிடுவாங்க அந்த முள் என்ன சும்மா பட்டாலும் பேசமா ஓ என்ன இந்த இடத்துல தான் இருக்கு வேண்டாம் ஒரு தரத்தில் ரத்தம் வந்துருக்கீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல முள் இருக்கிறதா வெட்டிருக்கிறாங்க. சரி நாங்களும் போவோம்மாங்க அப்படி. இன்னும் ஓ இன்னும் நிறைய போட்டுகள் வாரத்துக்கு இருக்கிறாங்க. கையெல்லாம் மண் அதுவும் இல்லாமல் ஓ இவடத்த மீன்கள் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்குங்க. ஒரு நண்பர் வந்துட்டு வச்சுட்டு போயிருப்பார் வந்து தூக்கிட்டு போவார்ன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நாங்கள் அப்படியே இன்றைக்கு வந்ததில் உகந்தை இருக்கிற பீச்சையும் அந்த உகந்த மக்களுடைய மீன முறையும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. மீன்ல ஒரு வகையான ஒரே இனத்தை அந்த சுறா திருக்கு எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு தன்மைக்குரிய மீன் நினைக்கிறேன். சின்ன பார்த்தீங்களா கடல் கழுத்தி எல்லாம் இப்ப வந்து இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து இந்த திருக்கையும் இந்த சுறாவும் ஒரு மீன் 70,000 வரும் அப்படி என்று சொல்லி இருந்தார். அது அந்த அந்த ஒரு மீன் வந்துட்டு உண்மையாப்பட்டதே வந்து மீனவர்களுக்கு சந்தோஷமா சொன்னா அவங்க போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வரது ஒரு அமைப்பு அறிக்கும். சரி அவங்களுக்கு நிறைய வாடி அமைப்புகளும் இந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு தொடருவோம். இங்கே இருக்கிற மீனவர்கள் வந்து அப்படி சிறிய சிறிய வாடிகளை அடிச்சு இந்த ஏரியாவில் வந்து வேலைகளை செய்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய ஏரியா வந்து பானம் எதிர்க்கிற மீனவர்கள் தான் அதிக அளவாக இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்க எப்படி இவங்களோட வியாபார தொழிலை செய்கிறாங்க அப்படின்னா
ஒரு ஏரியாவை பிடிச்சி இப்படி நாங்கள் எங்களுக்கு இந்த பின்னுக்கு வழங்குறப்பல சிறிய சிறிய வாடிகள் வந்துட்டு ஒரு 20-30 வாடிகள் இருக்குது. வாடிகள் தான் கிட்டத்தட்ட ஒரு 25 போட் அப்படி என்றார், ஒரு 75-80 பேர் ஆக்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி என்றால் வந்து ஒரு கிழமை இந்த இடத்துல தங்கி தொழில் செஞ்சுட்டு போகிறாங்க. காலையில் 5 மணிக்கு மட்டுக்கு உள்ளுக்கு போய் திரும்பி மறுபடியும் ஒரு 10 மணிக்கு வராங்க. அப்படி வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் இப்போ மீன்களை பார்த்துட்டு இருந்தோம். அதில் 2 கூரல் மீன், அதாவது அழகு கூட இப்போ எங்களுக்கு வந்துட்டு அந்த கூரல் மீன் என்ற நேம் தான் எங்களுக்கு தெரியும். அதாவது தங்க மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, வில உலகத்திலேயே வில கூடிய மீன் யூஸ் பண்ணுற மீன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நேரடியாக பார்த்தோம். அதை வந்து கொடுவா மீன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸும் வந்துட்டு கிலோ 5000-6000 போகும் வந்து அவர் சொல்லியிருந்தார். அந்த பாஸ் ஒரு மீன் வந்துட்டு 70,000-80,000 அப்படி போகும்பண்டு எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஓடலை இந்த மீன் என்னன்னு சொல்லி. தங்க கலரில் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் நாங்கள் பேசிட்டதுக்கு இவ்வளோ கேட்டோம், இங்கே எல்லாம் கூரல் மீன் படுறல்லையாண்டப்போ அவங்க சொன்னாங்க இப்போ 2 மீன் பட்டேன், இப்போ 2 மீன் எடுத்துகிட்டு போனேன், அதுதான் கூரல் அப்படின்டாங்க. ஐயோ, நாங்கள் வந்துட்டு நல்லா என்ன செய்யலை, பார்க்கல, மக்கள்கிட்ட காட்டாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலை இருந்தேன். அப்படியே வாங்க, இவங்கள்ட வாடி அமைப்புகளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு போவோம். இந்த மரத்தை பார்த்துல இந்த ஆர்த்தி மரம், ஆர்த்தி மரம் குடமாதிரி விரிஞ்சி நல்ல நிழல் தரக்கூடிய, ஆனால் நல்ல நிழல் இங்கே பாருங்க எப்படி அழகாக இந்த இடத்த வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா கிட்டத்தட்ட ஓ ஏனண்டா இவங்களோட ஒரு வாழ்க்கை வந்துட்டு அதிகளவாக இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிழமைக்கு ஒரு தரம் மாறாங்களாம். அந்த ஒரு கிழமை இந்த இடத்துல தங்கி மீன்களை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஓ ஃபுல்லாக இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க, போய் போய் விடுவாங்க. ஆனால் இப்படியான ஒரு வாடி அமைப்பு இருக்கிற ஒரு மீனவ இடம் சொன்னால், நாங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம். ஆனால் இந்த அளவுக்கு வாடிகள் அடித்து இவ்விடத்துலேயே தங்கி மீன்களை பிடிச்சி நைட்டுக்கெல்லாம் ஸ்டே பண்ணி இப்போ தூங்குறாங்க. நிறைய பேராக்கள் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. வலைகள் கட்டுறாங்க முன்னுக்கு பார்த்தா. ஓ, சிலாக்கள் வந்துட்டு வலையை கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கிற வலையை வந்துட்டு இந்த அண்ணா வந்துட்டு கட்டிட்டு இருக்கிறார் இந்த வலையை. ஸோ இப்படி நிறைய பேர் இந்த இடத்துல வந்து தொழில்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கேயும் வந்துட்டு ஒரு அண்ணா வந்து வலையில ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் முடிஞ்சதும் இது அவங்களோட வியாபாரம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வலையோட பேர் என்ன மச்சான்? இது கரவலையா? வலையோட பேர் என்ன மச்சான்? திருக்க வலை. திருக்க மீன் பிடிக்கிறது இல்லை. ஆ, இந்த வலை வந்துட்டு திருக்க வலையாம். இந்த வலையில எங்களுக்கு வலையில பார்த்து கண்டுபிடிக்கலாம் இருக்குது. அது மீன் வலை அப்படி இருந்தாங்க. அதில் கண்ணுகள் வந்துட்டு சிறு சரிக்கு, இதில் கண்ணுகள் வந்துட்டு நல்ல பெருசாக இருக்குது. நாகப்பழம் சீசனுக்கு வந்தா ஃபுல்லா நல்லா இருக்கு இந்த ஏரியா. எங்களுக்கு ஃபுல்லாக நண்பர்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளேருந்து வந்ததும் எங்களுக்கு கடும் வெயில் வந்துட்டு வந்தாப்புல இருக்குது. உள்ளுக்கு வேலை நேரம் இருந்துட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கால வந்ததும் கொஞ்சம் வெயில் வந்தாப்புல இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே வந்த இடம் ஒரு தீவுக்குள்ளே வந்த மாதிரி நினச்சேன். அதுக்குள்ளே ஃபோன் கவரேஜ் இல்லை, கவரேஜ் இல்லை, கவரேஜ் இல்லை, வீட்டில் ஒன்றுகளும் பேசிக்கொள்ள இல்லை, பெண்கள் இல்லை, இது ஆம்பளைலாம் ஃபன் அறியாங்க. ஆம்பளைலாம் வந்துட்டு என்ன இன்னும் கொஞ்சம் தூரம் மங்களம் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோவில் அந்த செட்டப்புகளை வந்துட்டு பார்க்கக்கூடிய சீசன் தான் வருவாங்க. சீசன் தான். மற்றபடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல இருக்கிறார்கள் வந்துட்டு இவங்க தான். இங்கே இங்கே வந்துட்டு வலையில் வந்துட்டு பின்னிட்டு இருக்கிறாங்க. ஸோ அண்ணன் இருக்க பஸ் என்ன, நாங்கள் போய் வரட்டாப்பே? ஓ, நாங்கள் போய் வர அப்புறம் இவட இது என்ன வலை? இது எதுக்குரிய வலை? திருக்க வலை. ஆ, திருக்க வலை. ஆ, இவடத்தில் ஃபுல்லாக அப்படி வேலையை நடந்துட்டு இருக்குது. இப்போ அந்த கொடுவா மீன் என்று சொன்னது கூரல் மீன் தான் என்ன பாருங்கள். எங்களுக்கு கூரல் என்ற பேர் தெரியும், ஆனால் கொடுவா என்ற பேர் தெரியாது. ஆ, இல்லை, நாங்கள் என்னண்டா அந்த மீன் கூரல் மீன் என்று தெரிஞ்சிருந்தா மக்களுக்கு கொஞ்சம் காட்டியிருக்கலாம் இங்கே சைடில் கூரல் மீன் படுகுது அப்படி என்றது. எந்த நாளும் வருமா? எந்த இருந்தா அப்படி தான் பெறும். அப்போ இன்றைக்கு இன்றைக்கு தான் வந்திருக்குது. எங்கட சந்தர்ப்பம் வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் வந்தால் கூட பாருங்களேன். நாங்கள் என்ன நண்பர்களே சொல்கிறாங்க, என்னாலும் நீங்கள் வாங்க, இன்றைக்கு கொடுவா பாட்டு என்னாலும் நீங்கள் வாங்கலாம். கூட இடங்களை வந்து அதிகளை விட மீன் பட்டது காட்டிக்கணும். ஓ, நிறைய மீன்கள் படும். நாங்கள் ரெடியா இல்லை, ஒரு நாளைக்கு வாரமே போவோம். கூரல் மீனில் வந்துக்கிட்டு எதை எடுக்கிற அந்த
தங்க கலர் வந்து இருந்ததுக்கான காரணம் சாப்பிட்டு போலீஸ் சந்திப்போம் வீடியோ முடிச்சுக்கொள்ள தருணமும் எங்களுக்கு வந்துட்டு நினைக்கிறோம். உண்மையாக எங்களுக்கு கடும் கவலையாக இருக்குது. அந்த எனக்கு வந்துட்டு உண்மையாக கடைசி தருணத்தில் இந்த வீடியோ முடிக்கக்குள்ளே கூரல் மீன் நாங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கிறோம் நேரடியாக. ஆனால் தெரியா அது இப்போ நிறைய பெரிய பெரிய மீன்களை பார்த்துருக்கிறோம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் கணக்கெடுக்காமல் விட்டுட்டோம். தங்க கலரில் இருந்ததோட பேசினதோட விட்டுட்டோம். இனி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுமா அதோட எங்களுக்கு கவலை ஆகிட்டு. ஆ ஃபோட்டோ ஃபோட்டோ உண்டு அன்றைக்கி அந்த நண்பர்கிட்ட கேட்டுருந்தோம் அந்த மீனை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லி. அந்த மீனை காட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய மீனவர்கள வாழ்க்கை நடைமுறை பார்த்து நமக்கு இன்றைக்கு புதுசா உகந்தையில் இருக்கிற மீனவர்களோட வாழ்க்கை நடைமுறைகளையும் பார்த்துக்கொண்டு மகிழ்ந்தாப்புல இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம். அது பீச்சில் கிடைச்ச போல் இன்னும் உடல் ஏதோ ஒரு வகையில் ஊட்டவை மருமான கொடுக்காம விட மாட்டார். அதையும் காட்டணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புது நண்பர்கள் புது வியூஸ்கள் நிறைய பேர் வாரையில் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய் பாய்.